தமிழ் ஈழம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் முதல்ல வந்து இந்த தமிழ் ஈழத்தை பற்றி கதை பண்ணது நான் பிரபாகர், வேலு பிரபாகர். மனித உரிமை மீறலை ஜாதி சண்டையிலாம் வந்து நிற்குது ஊர் பக்கம், எத்தனை தலித்தை வந்து பார்த்துட்டு இருக்குமே ட்ரெஸ் இல்லாமல் சுத்த விட்டுனுக்குறாங்களா, அப்போல்லாம் மனித உரிமை வரலையா? நம்ம ஊரில் பக்கத்து ஊரில் ஜாதி சண்டை நடந்துன்னு இருக்குது, நம்ம ஊர் பக்கத்து ஊரில் மத சண்டை நடந்துன்னு இருக்குது, அப்போல்லாம் மனித உரிமை உனக்கு வரலையா? ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பேரிகேட் போட்டு போலீஸ்காரன் செக் பண்ணுறோம். இல்லை உன்னோட ப்ரைவசியே போச்சே, காரில் இருக்கிற அந்த பிளாக் கிளாஸை தூக்க சொல்லிட்டாங்க, ஒயிட் கிளாஸஸை போட சொல்லி, எங்கே நீ ப்ரைவேட்டாக இருக்கிற? ஆனால் நீ பார்த்தீங்கன்னா 7 கோடி தமிழ் மக்களில் 10 லட்சம் பேர், ரொம்ப அதிகமாக நான் சொல்கிறேன், ஒரிஜினல் தமிழ் ஜீன் சொல்லுவங்க 10 லட்சம் பேர் இருந்த பெரிய விஷயம். இங்கே வந்த ஒரே ஒரு தமிழ் ஈழம் படம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்தோட ஹோலாக பார்க்காம ஒரே ஒரு போர்ஷனு மாதவன் எப்படி ஒரு 9 வயசு குழந்தைகிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியும், எங்களுக்கு பிறக்காதவங்களை மட்டும்தான் பேசினாங்க தவிர அந்த பிளாக்கை தூக்கிட்டு மற்றபடி அவர் சொல்லியிருந்த தமிழ் ஈழத்தை பற்றி யாருமே பேசலையே. அதுக்கு முன்னாலே எந்த படம் வரல, அதுக்கப்புறமும் எந்த படம் வரல. ஆந்த்ரோபாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தியாவே, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் கண்ட்ரியில் இந்தியா. இந்தியா லெவலில் வந்து மிக்ஸ்டு ப்ரீடு எதுவுமே கிடையாது. நீ தமிழ்னா, நீ பிறந்தது தமிழ், நான் ஒத்துக்கிறேன், நீ பேசுன தமிழ், நீ ஒழுது நல்லா உன்னுடைய ஜீன்ஸை நீ ரவுட் எடுத்து பார்க்க முடியுமா? நான் தமிழ்லன்னு தான் வந்தேன் அப்படின்னு யார் இந்த தமிழ்னாலையும் சொல்ல முடியாது, எங்கேயாவது மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரி, அமெரிக்காவில் 400 வருஷத்துக்கு மேலே தான் மைக்ரேஷன், முன்னால் தான் மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா வந்து மகாபாரதம் டைம்லேயே மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சகுனியே வந்து கந்தகாரிலேருந்து வந்த சகுனி, ஆப்கானிஸ்தான் வந்த சகுனி. பீட்டர் புரூக்ஸ் ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டருடைய மகாபாரதம் பாரு, உனக்கு தெரியும் நம்ம யார் ஒரிஜினல், யாருமே ஒரிஜினல் கிடையாது. ரொம்ப ஒரிஜினல் தமிழன் சொல்கிறது ரொம்ப பெரிய ஃபியூ பாக்கெட்ஸ், தேனி, பெரிய குளம், ராமேஸ்வரம், அங்கே தான் ஒரிஜினல் ஜீன்ஸ் உள்ள தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க தவிர மற்ற அத்தனை பேரும் மிக்ஸ்டான கேரக்டர்ஸு. தெலுங்கு மிக்ஸ்டு, மலையாளம் மிக்ஸ்டு, மராத்தி மிக்ஸ்டு, எக்கச்சக்கமான ஒரு ராஜாக்கள் வரும்போது ஒரு மிக்ஸ் ஆகி போச்சு. தமிழ் பேசுகிறோம், அதனால் நம்ம தமிழன் அப்படின்னு ஜெனட்டிக்காக நீ ப்ரூவ் பண்ண முடியாது சர்ட்டன் குரூப்பை தவிர. அதுக்கு மேலே வந்து கடல் பக்கத்தில் இருந்த தமிழர்கள் அத்தனை பேரும் பல காலம் அந்த சுனாமியில் இறந்துட்டாங்க. இப்போ எங்கே தமிழன்னு ஒரு புக்கை எழுத போகிறேன் நான், யார் தமிழன், எங்கே தமிழன் கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா 7 கோடி தமிழ் மக்களில் 10 லட்சம் பேர், ரொம்ப அதிகமாக நான் சொல்கிறேன், ஒரிஜினல் தமிழ் ஜீன் சொல்லுவங்க 10 லட்சம் பேர் இருந்தால் பெரிய விஷயம். தனி மனித சுதந்திரம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரீடம் எந்த காலத்துல இருந்துருக்கு? ஃப்ரீடம் எந்த காலத்துலையுமே இருந்தது கிடையாது. எந்த காலத்தையும் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு தனி மனிதனோட டோட்டல் ஃப்ரீடம் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டை கொடுத்ததே கிடையாது. நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஃப்ரீடம்லாம் கிடையாது, ஃப்ரீடம் கொடுக்குறேன் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு ஒன்று அமைக்க வச்சுருந்தா இருப்பாங்க, ஏன்னா ஒரு கண்ட்ரி நடத்த முடியாது. ஃப்ரீடம்ன்றது என்றைக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் தான் உனக்கு ஃப்ரீடம், அதுக்கு மேலே ஃப்ரீடம் கிடையாது. கண்ட்ரோல் இங்கேருந்து கார் எடுத்துன்னு போனேன்னா நைட்டில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உனக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பேரிகேட் போட்டு போலீஸ்காரன் செக் பண்ணுறான். இல்லை உன்னோட ப்ரைவசியே போச்சே, காரில் இருக்கிற அந்த பிளாக் கிளாஸை தூக்க சொல்லிட்டாங்க, ஒயிட் கிளாஸஸை போட சொல்லி, எங்கே நீ ப்ரைவேட்டாக இருக்கிற, எந்த இடத்துல ப்ரைவேட்டாக இருக்கிற? எப்போ பாரு, இங்கே இந்த வீட்டில் 2 கேமரா இருக்குது, இந்த வீட்டில் 2 கேமரா இருக்குது, அந்த வீட்டில் 2 கேமரா இருக்குது, அங்கே 2 கேமரா இருக்குது, நீ எங்கே போனாலும் நீ யுவர் வாட்ச், உன் ப்ரைவசியே போச்சு, நீ எங்கே போனாலும் வாட்ச்டு. நீ எப்படி வந்து இப்போ தனியாக ஒரு ஃபீல் பண்ண முடியும்? முடியாது. யுவர் என்ன பப்ளிக் ஐ, பப்ளிக் ஐயில் வரும்போது ஜென்ரல் மாஸோடைய தாட் ப்ராசஸ்க்குள்ளே தான் நீ போய் ஆகணும். தனி மதனா மணி மனிதனாக மாண்டி பண்ணி. தமிழ் ஈழம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எங்களுக்கு தெரியாத விஷயம் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னன்னா ஒரு 1982-83 எங்கள் வீடு கீழ்ப்போக்கில் இருந்துச்சு. அப்போ நான் பாக்கிரியா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், காக்கி சட்டை எழுதின டைம் அது. அப்போது எங்கள் வீட்டு பழக்கம் என்னென்னா, எங்கள் அப்பா காலையில் ஒரு 5-6 மணிக்கே வந்து இந்த வீட்டில் எதிர்க்கிற அந்த போஸ்ட்டில் உட்காந்துருவார். உட்காந்துட்டு எல்லா நியூஸ் பேப்பரும் வந்திருக்கும், எல்லா நியூஸ் பேப்பரும் படிச்சுட்டு இருப்பார், எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் படிச்சுட்டு இருப்பார். நான் வந்து பக்கத்தில் அவர் பக்கத்தில் உட்காருவேன். உட்காந்துட்டு அவர் படித்து முடிச்சு, அவர் தான் முதல்ல படிக்கணும், ஹிந்து படித்து முடிச்சிருந்தாருன்னா ஹிந்து படிப்பேன், எக்ஸ்பிரஸ் படித்து முடிச்சிருந்தாருன்னு எக்ஸ்பிரஸ் படிப்பேன், அப்புறம் தினத்தந்தி எல்லாரும் படிப்பேன். அப்போ கரெக்டாக ஒரு 7:30 7:45-8 மணிக்கு அப்போல்லாம் ஃபாரின் கார்ஸ் கிடையாது, அம்பாசிடர் ஃபியட் தான். ஒரு இம்போர்ட்டட் ஃபோர்டு ஸ்டேஷன் வேகனில் ஒரு கேரக்டர் வந்து எங்கள் வீடை க்ராஸ் பண்ணிட்டு போவோம். என்னென்னு தெரில, ஆட்டோமேட்டிக்காக நான் பேப்பர் படிச்சுன்னு இருக்கிற கேரக்டர் அந்த கார் க்ராஸ் பண்ணும்போது பார்ப்பேன், என்ன அறியாமல் அந்த எக்ஸாக்ட் டைமில் பார்ப்பேன். அந்த கார் ஓட்டுன்னு போகிற கேரக்டரு ஒரு யங் கேரக்டரு, ஹேண்ட்ஸமான கேரக்டரு, ஆனால் பயங்கரமான ஒரு டஃப்னஸ் இருக்கும். என்னை வந்து அது க்ராஸ் பண்ணுறது என்ன, சும்மா இப்படி அப்படி க்ராஸ் பண்ணிட்டு அப்படி போய்டும், ஆனால் பார்க்க வைக்கும். நான் பார்க்குறது எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. எங்கள் அப்பா இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்தார், இப்போது ஐபியில் இருந்தார். இவர் ரொம்ப நாளாக கவனிச்சிருக்காரு அந்த கார் போகும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் பொறுத்து என்கிட்ட, ஏன் அந்த கார் போகும்போது நீ பார்க்குற,
நான் டெய்லி பார்க்குறேன், பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாக்ட் டைமில் அவங்க கண் ஏன் அங்கே போகுது அப்படின்னு ஒன்றும் தெரில. தெர் இஸ் சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அபவுட் திஸ் கை, ஐ டோன் நோ வை இட்ஸ் இஸ் ட்ரபிளிங் மை பிரெயின்ஸ் அப்படின்னு ஒன்றும். எங்கள் அப்பா சொன்னார், அதான் பிரபாகர். எந்த பிரபாகர் அப்படின்னு, எல்டிடி பிரபாகர். அதுதான் எல்டிடி பிரபாகர், எல்டிடி பிரபாகர் இங்கேயா இருக்கார்? ஆமாம், அண்ணாநகரில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே சொல்லல. இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதாவது இது 82-83 அந்த எல்டிடினா என்ன, தமிழ் ஈழம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிக்க ஆரம்பித்த பீரியடை நான் விஷுவலாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட பிரபாகர் கார் ஓட்டுன்னு காலையில் போகிறத பார்த்தது தான் இதுதான் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பித்த பிறகு நான் பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்டேன். அப்போ வந்து இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனு, அப்போ இருந்த டைனமிக்ஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸு எல்லாமே வித்தியாசம். இன்வால்வ் ஆகிட்டு ஆஹா, இது ஈழம், தமிழ் ஈழம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல வந்து இந்த தமிழ் ஈழத்தை பற்றி கதை பண்ணது நான், பிரபாகர், வேலு பிரபாகர். நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து இதில் ரொம்ப ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தமிழ் ஈழத்தை பற்றி கதை சொல்கிறது, அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறது. அப்போ யாருக்குமே ஒன்றையும் புரியாது. இப்போவும் யாருக்கும் ஒன்றையும் புரியலன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். யாருக்குமே ஒன்றுமே புரியாது. இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பல பேர் சொல்லுவாங்க, என்ன பேசுனுக்கிறேன் நீ, என்ன இது ஈழ தமிழ், யாருக்குமே தெரியாது. இப்போ நான் என்ன யார்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சொல்கிற கதையெல்லாம் ஓகே ஆகாது. அந்த ஈழத்தமிழ்களை பேஸ் பண்ணுற சொல்கிற கதைங்கள்லாம் ஓகே ஆகாது, என்ன கதை சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு. அப்புறம் காலங்கள் மாறிச்சு, 1990 ஆகிப்போச்சு. உலகம் முழுதும் வந்து டெரரிசம் ரொம்ப பெரிய லெவலுக்கு போச்சு. 9/11/2001 அந்த ட்வின் டவர் அமெரிக்காவில் ஷூட் பண்ணாங்களே, அன்றைக்கி தெரிஞ்சு போச்சு எனக்கு. எப்போ அந்த ட்வின் டவரை பிளாஸ்ட் பண்ணாங்களோ, டெரரிஸ்டம் உலகத்தில் ஃபினிஷ்டு, எங்கே டெரரிசம் இருந்தாலும் அடிப்பாங்கோ அப்படின்னு ஃபினிஷ்டு. அப்போது வந்து 2000 ட்வின் டவர் வந்த பிறகு இந்தியாவில் வந்து காஷ்மீர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு ஆரம்பித்து கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது நான் ஸ்ரீலங்கன் டேமல்ஸை சப்போர்ட் பண்ணேன்னா, இங்கே இருக்கிற காஷ்மீர் ரிபல்ஸை நான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க, அங்கே வர்றது விடுதலை புலி, விடுதலைக்காரங்க, காஷ்மீரை விடுதலை பண்ணுறவங்களுக்காக வரவங்க அவங்க, இப்போ வர டெரரிஸ்ட் நம்ம சொல்கிறவங்கள. இந்தியா என்ன சொல்லுது, அவங்கள டெரரிஸ்ட்னு சொல்லுது. எவன் ஒருத்தன் விடுதலை, தன் நாட்டுக்காக விடுதலை இப்போ போராடுறானோ, அவன் ஒரு சைடு வந்து அவனை வாரியர்ஸ்ன்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்கள டெரரிஸ்ட்ன்றாங்க. ஸோ நான் ஸ்ரீலங்காவை சப்போர்ட் பண்ணேன்னா, நான் காஷ்மீருக்கு எது பக்கம் சப்போர்ட் பண்ணோம், என் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறத? இல்லைனா இப்போ இன்னும் நிறைய பேர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து தண்ணி கண்ட்ரி கட்டுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன், இந்தியா விட்டு போகணும் அவங்கன்னு ஃபீல் பண்ணும்போது. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, மாயாண்டி குடும்பத்தை ராஜ் பண்ணுற சமயத்துனா 2008 நினைக்கிறேன், 2008-2009 இந்த போர் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருந்தது. அப்போது எல்லாருமே அந்த படத்தில் அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கவங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடு, தமிழ் இவங்களை பிடிச்சிட்டாங்க, தமிழ் இளம் அவங்கள பிடிச்சிட்டாங்க, தமிழ் இவ்வளோ இவங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டை சுட்டிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் கூப்பிட்டு சொன்னேன், எக்ஸைட் ஆகாதீங்கடா, இந்த வாரை வின் பண்ண முடியாது, இம்பாசிபிள், இது ஃபுல் ஸ்கேல் வார், இதுக்கு மேலே இதுக்கு சப்போர்ட் வந்து ஹோல் கண்ட்ரி வேர்ல்டு சப்போர்ட் பண்ணுதாமே, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, டெரரிஸ்ட் ஆகிட்டாங்க, இனிமேல் அவங்க விடுதலை புலிகள் கிடையாது, உலகத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க, இந்த வாரை அவங்க ஜெயிக்கவே முடியாது, ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும், திங்கிங்கை மாற்றி ஆகணும்னா யாருமே கேட்கல. இங்கே வந்த ஒரே ஒரு தமிழ் ஈழம் படம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால், அந்த படத்தோட ஹோலாக பார்க்காம ஒரே ஒரு போர்ஷனு, மாதவன் எப்படி ஒரு 9 குழந்தைகிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியும்னு எங்களுக்கு பிறக்காதவங்களை மட்டும் தான் பேசினாங்க தவிர, அந்த பிளாக்கை தூக்கிட்டு மற்றபடி அவர் சொல்லியிருந்த தமிழ் ஈழத்தை பற்றி யாருமே பேசலையே. அதுக்கு முன்னாலே எந்த படம் வரல, அதுக்கப்புறமே எந்த படம் வரல. அது கடைசியில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அது மழ வைக்கிற ஒரு டைலாக்கு, சண்டை முடிஞ்சோன்னா அந்த திரும்பி வரமா அவங்ககிட்ட அப்படின்னு, அதுதான் எக்ஸாக்ட் ஜிஸ்ட் மட்டும் சொல்கிறேன். சண்டை முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட வந்துடுறாமா அப்படின்னு சொன்னோம்னா அந்த சின்ன குழந்தை கேட்கும், சண்டை எப்போம்மா முடியும், எப்போ முடியும், அதில் ஹோல் கதையை சொல்லியாச்சு, எப்போ முடியும் அந்த சண்டை, எப்போ முடிய போதும் சண்டை, இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கீங்க இந்த இன்டர்வியூ, தமிழ் எழுத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா, அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறீங்க, சண்டை முடியல. நான் என்ன பேசிக்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, சரி இதில் வந்து நல்லது என்ன, இந்த போரில் நடந்த நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா, இன்றைக்கி உலகம் முழுதும் தமிழ் பரவிக்கிறதுக்கு காரணம் வந்து ஈழப்போர்னால் தான். இங்கேருந்து ரெஃப்யூஜிஸ் போயிருக்காங்க. 1992 கேப்டன் மகள்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன். குஷ்பு ஒரு நாள் வந்து என்கிட்ட, அண்ணே நான் ஒரு 10 வரமாட்டேண்ணே, எங்கேம்மா போகிறேன், நான் சிசிலி போகிறேன்னு. சிசிலியா, அதாவது மரிய பூசை எழுதின சிசு சிலட்டோன்ற கதையில் சிசிலியன் கிளான், அவங்க தான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி மாஃபியாவுக்கு போனவங்க. அவ்வளோ ஒரு மாஃபியா பேஸ்டான ஒரு ஊர். அந்த ஊருக்கு நீ என்ன போகிற அப்படின்னா, தமிழ் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேண்ணே அப்படின்னு. தமிழ் ப்ரோக்ராமு சிசிலியில், தமிழ் சிசிலின்றது இத்தாலியில் இருக்கிற ஒரு சின்ன பிளேஸ் ஆச்சு, அங்கே தமிழர்கள் இருக்காங்கண்ணே, 20,000 தமிழர் இருக்கிறாங்கன்னுன்னு சொல்லிட்டு 92 சொல்கிறான். தமிழ் எங்கெங்கெல்லாம் பரவுனதுக்காகத்தான் இந்த டெஸ்டினியும் இந்த ஃபேட்டும் வந்து இந்த வாரையே கலைப்பு விட்டுச்சா? தமிழ் இந்த வார் மட்டும் நடந்திருக்கா காட்டி தமிழர்கள் எங்கேயுமே பரவி இருக்க மாட்டாங்களா?
ஒரே சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழர்கள் இருந்திருப்பாங்களா? இன்றைக்கி எங்கே நியூசிலாண்ட்லேருந்து கனடா வரைக்கும் பரவி போயிருக்காங்க. நான் கனடாவுக்கு போகிறேன், 93 நான் கனடாவுக்கு போகிறேன், போனால் டொராண்டோவில் அப்பெல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டுருக்காங்க. தமிழ் ஈழத்துலேருந்து போனவங்க எல்லாமே வெள்ளக்காரங்களாகிட்டாங்க, லாங்குவேஜ் மாறி போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் பேசுகிறாங்க. அங்கேருந்து கனடாவில் டொராண்டோவில் வந்து கியூபேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் காலனி இருக்குது கனடாவில், அங்கே போனால் ஒரு பசங்க கூட தமிழில் பேசலை, எல்லாம் ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயும் பேசலை, ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க. அப்போ நம்ம நான் நினச்சேன், சரி போர் நடந்து போச்சு, போரில் வந்து இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன? ஏன் தமிழை மறந்துட்டு இங்கே ஃப்ரெஞ்சில் பேசுனுங்கிறாங்க? ஏன் தமிழ் வாத்தியாரங்க வரக்கூடாது? நம்ம ஏன் அங்கேருந்து தமிழ் வாத்தியாரங்களை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது? ஏன் தமிழ் இங்கே அழியாமல் இருக்கக்கூடாது? இவ்வளோ தமிழர்கள் இப்போது ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் யார் ஸ்டேடியத்தில்? தமிழர்களுங்க. இங்கிலாண்டுக்கு போனீங்கன்னா இந்திய இங்கிலாந்து நடக்கிற ஒரு மேட்சை சப்போர்ட் பண்ணுற ஸ்டேடியத்தில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் 50-60% ஸ்ரீலங்கன் டேமல்ஸு. அவங்க ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் விளையாடும் போது ஸ்ரீலங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் ஒன்று வந்து இப்படி ஆகிப்போச்சு. ஓகே, இது தமிழை பரப்புறதுக்காக உண்டு போன ஒரு வார், இது வந்து ஈழத்துக்காக. எனக்குள்ளேயே நான் இதெல்லாம் என்னுடைய பர்சனல் தாட்ஸு, எனக்குள்ளேயே நான் பண்ணிக்கிட்ட ரிசர்ச், எனக்குள்ளேயே நான் பண்ணிக்கிட்ட ரிசர்ச். ஓஹோ, இந்த வார்னால் என்ன நல்லது கிடச்சிச்சு அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாலாம் வந்து உலகம் முழுதும் ரிலீஸ் ஆகுதுன்னா எதை வச்சு ரிலீஸ் ஆகுது? எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து போன ரெஃப்யூஜிஸு, அவங்க பிறந்த குழந்தைங்க தான் பார்க்குறாங்க. அவங்களால தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு தமிழுக்கு. ஈழ தமிழர்களுக்கு நடக்கிற மனித உரிமை மீறல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மனித உரிமை மீறல் ஜாதி சண்டையில் வந்து நிற்குது ஊர் பக்கம். எத்தனை தலித்தை வந்து பார்த்துட்டு இருக்குமே, ட்ரெஸ் இல்லாமல் சுத்த விட்டுனுக்குறாங்களா? அப்போல்லாம் மனித உரிமை வரலையா? நம்ம ஊரில் பக்கத்து ஊரில் ஜாதி சண்டை நடந்து நிற்குது, நம்ம ஊர் பக்கத்து ஊரில் மத சண்டை நடந்து நிற்குது, அப்போல்லாம் மனித உரிமை உனக்கு வரலையா? அடுத்த தெருவில் ஒரு அடுத்த ஒரு எண்ணத்தை அழிச்சுட்டு இருக்குமே, ஒரு எண்ணத்தையே நம்ம வந்து ஊரை விட்டு வெளியே தான் தங்க வச்சுருக்குறோம். ஒரு இனத்தையே கொண்டு போய் ஊரை விட்டு வெளியே கிட்டத்தட்ட 15,000-20,000 வருஷமாக வாழ்ந்து இன்றைக்கும் ஹைவேயில் ட்ராவல் பண்ணும்போது காலனி நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்ம மனித உரிமையை இது பண்ணல, அது நம்ம பாட்டத்தை லைஃப் ஆகிட்டோம். மற்ற மனித உரிமையை பற்றி பேசணுங்கிறோம், உன் மனித உரிமை என்ன ஆச்சு? கொண்டு போய் அந்த காலனியில் இருக்கிறவங்கள கொண்டு போயிட்டு மேஜர் சிட்டியில் நடுவில் நீ வாழ விட்டு பார்க்கலாம். தஞ்சாவூருக்கு நடுவுலையோ, திருநெல்வேலிக்கு நடுவுலையோ, மதுரைக்கு நடுவில் வாழ விட்டுருங்க பார்க்கலாம். அந்த காலனி காலனியாக தான் இருக்குது, இது மனித உரிமை தெரியலையா? நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து இன்தூரல் நின்று போச்சு, ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது, காவேரியுடைய ஒரு சப் பிரான்ச்சுக்கு பக்கத்தில் வந்து நடந்துட்டுருக்கு, ஃபுல் க்ரௌடு. 1981 ஒரு பொணம் மிதந்து வருது அந்த காவேரியில், ரொம்ப தூரத்தில் பார்க்குறேன் நான் மட்டும், பார்த்துனே இருக்கிறேன் மிதந்து வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுற இடத்துல நின்றுச்சு. கிட்டத்தட்ட 10 போலீஸ்காரங்கிறாங்க, ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. நான் கேட்குறேன், நான் கிட்டத்தட்ட பார்த்துட்டுருக்கேன், அது 4 அங்கேருந்து மிதந்து வந்துட்டுருக்குது அப்படின்னா, அது யாருக்கா சார் யாராவது தலித் பொண்ணை வந்து ரேப் பண்ணி தூக்கி கொண்டு போட்டுட்ருப்பாங்க? அது அப்படியே கடலில் போய் சேர்ந்துடும். இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்கிறோம், நம்ம மனித உரிமையை பற்றி பேசுகிறோமா? எந்த முகத்தை வச்சு மனித உரிமையை பற்றி பேசுகிறோம்? ஒரு ஒரு காலனியை நான் க்ராஸ் பண்ணும்போது காரில் நான் பார்க்குறது, அடாடா ஹியூமன் ரைட்ஸை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்களே, ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு, அது மனித உரிமைக்குள்ளே வரல. நீங்கள் பார்த்த வரைக்கும் பழைய சினிமாவுக்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் சினிமாவுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்ன? எக்கச்சக்க சேஞ்சுப்பா, இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து எக்கச்சக்கமான சேஞ்ச். அதாவது மல்டிப்ளெக்ஸ்னு ஒன்று வந்ததே வந்து இன்சல்ட் டு த சினிமா. மல்டிப்ளெக்ஸு, நான் மெக்டோனல்ட்ஸ் வச்சுருக்கேன், கென்டிக்கி ஃப்ரைட் சிக்கன் வச்சுருக்கிறேன், நான் வந்து பிராண்டட் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்கேன், இங்கே தியேட்டரும் வச்சுருக்கிறேன், நீ இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு உனக்கு டைம் இருந்தால் தியேட்டரில் வந்து படம் பாரு. மல்டிப்ளெக்ஸுன்னு சொல்கிறதே சினிமாவுக்கு இன்சல்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு வெல்லிங்டன் ஒரு தியேட்டர் இருந்தது, பிளாசான்னு ஒரு தியேட்டர் இருந்தது, சித்ரான்னு ஒரு தியேட்டர் இருந்தது, ப்ராட்வேன்னு ஒரு தியேட்டர் இருந்தது. தியேட்டர் அப்படின்ற கான்செப்டே போயிடுச்சு. இண்டஸ்ட்ரியோட நிலைமை என்ன? நீங்கள் ஆன்லைனில் எல்லா படமும் பார்க்கலாம், ஆனால் இன்னும் கூட நம்ம வந்து சித்ரா சாந்தி சித்ரா புவனேஸ்வரி ரிலீஸ் ஆக்குறோம் அப்படின்ற உமாவில் ரிலீஸ் பண்ணுறோன்ற தாட் ப்ராசஸ்லேயே இருக்கிறோம். கிடையவே கிடையாது. இண்டஸ்ட்ரியோடைய இது மார்க்கெட் ரொம்ப பெருசாகி போச்சு. ஏன் இன்றைக்கி தமிழ் டப்பிங் வந்து உனக்கு ஹிந்தியில், குஜராத்தியில், பஞ்சாபியில் எல்லாமே டப்பிங் பண்ணலாம், அதை நம்ம இது பண்ணுறதில்ல, போகிறதில்ல. அப்புறம் வந்து சைனீஸில் டப் பண்ணலாம், கொரியனில் டப் பண்ணலாம், அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. நம்ம இன்னுமே பழைய ஸ்டார் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம், பழைய வெலிங்டனில் ரிலீஸ் பண்ண போகிறோம், பழைய பிளாசாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கோம். இல்லை இல்லையே, நம்ம மாற்றி ஆகணும். நம்ம பட்ஜெட் சிஸ்டம், பட்ஜெட்டிங் சிஸ்டம்மை மாற்றி ஆகணும், நம்ம திங்கிங் ப்ராசஸை மாற்றி ஆகணும், எல்லா தோட்டம் மாற்றி ஆகணும். அதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. இந்தியா கிளிட்ஸுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு டீம், இவ்வளோ ஓப்பன் மைண்டட் டீம் வந்து அனுப்புனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு.